அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2025 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திற்காக ஒவ்வொரு அணிகளும் எவ்வளவு தொகையுடன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் பஞ்சாப் கிங் அணியினை எடுத்து நோக்கின்ற வழியிலே பஞ்சாப் கிங் அணியானவர்கள் அவர்களுடைய குழாமிலே காணப்பட்ட வீரர்களான அசுரூப் சிங் மற்றும் அன்கப் பிளேயர் என்கின்ற முறைமையில் சசாந்த் சிங் ஆகிய இரண்டு வீரர்களை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றார்கள். இதற்கமைய இந்த இரண்டு வீரர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக 22 கோடி ரூபாயினை செலவு செய்வதன் மூலமாக அவர்கள் நடைபெறவுள்ள ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக 98 கோடி ரூபாயுடன் கலந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. அடுத்து ராஜஸ்தான் ராயல் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் ராஜஸ்தான் ராயல் அணியானவர்கள் ஏலத்துக்கு முன்பாக சம்ஜு சம்சன், ஜஸ்பாஸ் ஜெஸ்வால், ரியான் பராக் ஆகிய மூன்று வீரர்களை தான் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். இதற்கமைய இந்த மூன்று வீரர்களுக்காக 43 கோடி ரூபாயினை செலவு செய்வதன் காரணமாக நடைபெறவுள்ள ஏலத்திலே 77 கோடி ரூபாயுடன் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் ஏலத்துக்கு முன்பாக சூரியகுமார் யாதவ், இசான் கிஷன், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, நெகோல் பத்ரா ஆகிய 5 வீரர்களை தக்க வைத்துக் கொள்வதன் காரணமாக இதற்காகவே 65 கோடி ரூபாயினை செலவு செய்து கொள்ளப் போகின்றார்கள். அதன் காரணமாக நடைபெறவுள்ள ஏலத்திலே 55 கோடி ரூபாயுடன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அடுத்து ஆர்சிபி அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியானவர்கள் ஏலத்துக்கு முன்பாக விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல், முகமது சிராஜ், அஞ்சு ராபர்ட் ஆகிய 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். எனவே இந்த 4 வீரர்களுக்காக 47 கோடி ரூபாயினை செலவு செய்வதன் காரணமாக நடைபெறவுள்ள ஏலத்திலே 73 கோடி ரூபாயுடன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அடுத்து சிஎஸ்கே அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, எம் எஸ் டோனி மற்றும் அன்கப் பிளேயர் என்கின்ற முறையில் சமீர் ரிஸ்வி ஆகிய வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். எனவே இந்த 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக 47 கோடி ரூபாயினை ஒப்பந்தம் செய்து கொள்வதன் காரணமாக நடைபெறவுள்ள ஏலத்திலே 77 கோடி ரூபாயுடன் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அடுத்து கேகேஆர் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேகேஆர் அணியினர் ஏலத்துக்கு முன்பாக ஸ்ரேயாஸ் ஐயர், அன்றே ரசல், ரிங்கு சிங் ஆகிய 3 வீரர்களை தக்க வைத்துக் கொள்வதன் காரணமாக இவர்களுக்கு 43 கோடி ரூபாயுடன் செலவு செய்து கொள்வதன் காரணமாக 77 கோடி ரூபாயுடன் ஏலத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அடுத்து எஸ்ஆர்எச் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்எச் அணியானவர்கள் ஏலத்துக்கு முன்பாக ஃபட் கோமின்ஸ், கென்றி கிளாசன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கேட் மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய வீரர்களை தக்க வைத்துக் கொள்வதன் காரணமாக இவர்களுக்காகவே அவர்கள் 79 கோடி ரூபாயினை செலவு செய்து கொள்ளப் போகின்றார்கள். அதன் காரணமாக நடைபெறவுள்ள ஏலத்திலே அவர்கள் 41 கோடி ரூபாயுடன் ஏலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதனை அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியானவர்கள் ஏலத்துக்கு முன்பாக சுப்மெர்கில், ரஷித் கான், முகமது ஷமி, ராகுல் திவாட்டி ஆகிய 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்வதன் காரணமாக இவர்களுக்கு 47 கோடி ரூபாயினை ஒப்பந்தம் செய்து கொள்ளப் போகின்றார்கள். அதன் காரணமாக நடைபெறவுள்ள ஏலத்திலே 73 கோடி ரூபாயுடன் அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக ரிஷப் பண், அக்ஷப் பட்டேல், குல்தீப் ஜாதவ் ஆகிய 3 வீரர்களை தக்க வைத்துக் கொள்வதன் காரணமாக இவர்களுக்கு 43 கோடி ரூபாயுடன் செலவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் காரணமாக நடைபெறவுள்ள ஏலத்திலே 77 கோடி ரூபாயுடன் அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இறுதியாக லக்னோ சூப்பர் ஜெயின் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின் அணியானவர்கள் ஏலத்துக்கு முன்பாக கே எல் ராகுல், ரவி பிஷ்ணோய், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நிக்கோலஸ் பூரன், மோசின் கான் ஆகிய 5 வீரர்களை தக்க வைத்துக் கொள்வதன் காரணமாக இவர்களுக்காக 65 கோடி ரூபாயினை செலவு செய்து கொண்டு அவர்கள் ஏலத்திலே 55 கோடி ரூபாயுடன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்பட்டது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.